சார், நாங்கள் கிருஷ்ணராஜபுரம் 7வது நம்பர் தெருல 3 வருஷமாக அங்கே தான் இருக்கோம் சார். சின்ன பயலுக்கு பிரச்சனை, சின்ன பிள்ளைகள் பிரச்சனை. இந்த பயலை பிடிச்சி ஜெயக்குமார் வட்ட செயலர் திமுகவில் இருக்காங்க. அவங்க பையன் ரெண்டு பேரும் இந்த பயலை பிடிச்சி அடிச்சிருக்காங்க. அதை அடிக்க என் பையன்கிட்ட போய் சொல்லையும் அந்த பயலுக்கு கோபத்தில் அவங்கள அடிக்க அவங்க திருப்பி அடிக்க என் பையனுக்கு மண்டையில் வெட்டுப்பட்டுருக்கு, ஒரு பயலுக்கு கை ஒடிஞ்சிருக்கு. அவங்க கேஸ் போட்டாங்க சார், அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ அவங்களுக்கு மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க, என் பிள்ளைகள் மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா இப்போ எங்களை உயிரோட இருக்க விட மாட்டேன்னு எல்லாரும் போட்டாவும் வச்சிருக்காங்க சார். கையில வச்சுக்கிட்டு எங்க சொந்தக்காரங்க வீட்டுல எல்லாம் இவங்களை உள்ள விட்டீங்கன்னா கொன்றுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. எங்களுக்கு போக இடமே இல்லை, என் பிள்ளைகளை வச்சுட்டு நான் ரோட்லதான் சார் படுத்து கிடக்கு. எங்க கிளம்ப நைட்ல இருந்து அங்க எங்கேயுமோ அலைஞ்சு சாப்பிட கூட முடியாம என் பிள்ளை பார்த்து படிக்க சார், ஒரு புக்கு எடுக்க கூட எடுக்க முடியல, ட்ரெஸ் எடுக்க முடியல, மாத்த துணி இல்ல. கேட்டா அவங்க நாங்க திமுக கட்சியில இருக்கோம், நாங்க அவங்களுக்கு வந்து அந்த அம்மா வந்து ரொம்ப உதவி பண்றாங்க, அவங்க கட்சி மூலியமா எங்களுக்கு உதவி பண்ண யாருமே இல்லை. எங்க பூஜை வந்தா கூட எங்களை வீட்டுல ஏத்தாது. எங்க பிள்ளைகள் பாவம், எங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது, உயிரோட இருக்கிறே கூட மாத்து துணி இல்லாம வாடிய பிள்ளைய பஸ் ஸ்டாண்ட்லயும் ரோட்லயும் வச்சுக்கிட்டுதான் சார் கிடக்கும். அஞ்சு நாளும் ஆறு நாளும் எங்க உயிருக்கு துறவே கிடையாது. என் பிள்ளைகள் போட்டப்பில வச்சிருக்காங்க, எங்க சொந்தக்காரங்க வீடு பிள்ளை மிரட்டுறாங்க. என்ன செய்யணும் தெரியல. 10 மணிக்கு இன்னும் 1 மாசம் 2 மாசத்துல எக்ஸாம் வந்துரு சார், படிக்க கூட வைக்க முடியல, புக்கு கூட எடுக்க முடியல. எங்க வீடெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டாங்க, என் பையன் வேலை பார்க்கிற டீ கடையெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டாங்க. வேலைக்கே போக முடியாது, நாங்களுமே வேலை பார்த்து திங்க முடியாது. என் பிள்ளைகள் ரெண்டு உடச்சு தந்துதான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். என் பிள்ளைய செஞ்ச தப்பு தான், அதுக்கு கேஸ் பண்ணாங்க. எங்களையா சார் மிரட்டன் வந்து சின்ன பேரை கூட ஜெயக்குமார் வந்து அடிச்சிருக்காங்க. அந்த பெரியசாமி அவங்க தம்பி அந்த ஜெயக்குமார் எல்லாரும் தான் மிரட்டுறாங்க அவங்க கட்சியில இருக்குன்னு சொல்லி. எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பே கிடையாது, நாங்க வீட்டுக்கே போக முடியாது சார். அவங்க கூட சேர்ந்தவங்க அவங்க பையன், ஆனா எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, நாங்க வீட்டுக்கே போக முடியாது. போலீஸ் நாங்க சொன்னா நீங்க வீட்டு பக்கம் போவாதீங்க மாட்டாங்க, நாங்க எங்க சார் போவேன், வீட்டுக்கு போட்டாலும் யாரு வீட்டுல போய் படுக்க. இந்த பிள்ளைய வச்சுட்டு நான் எத்தனை நாள் சார் ரோட்ல படுக்க முடியும், ரோட்ல படுக்க முடியாது, பஸ் ஸ்டாண்டு யாருமே மறந்துகிட்டு அடைய. முடியாது